உடல் எடை குறைக்கிறதுக்கு சிறந்த நேரம் எது? நம்மளோட வாக்கிங் போகிறதுக்கோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ எந்த நேரத்தில் செஞ்சோம்னா நம்ம உடல் எடை ஈஸியாக குறைக்கலாம் அப்படின்ற கேள்விகள் சொல்லி நிறைய பேருக்கு இருக்குது. என்ன தான் வந்து பார்த்தாலுமே நமக்கு எந்த நேரம் செட் ஆகுமோ அந்த நேரத்தில் பண்ணுறது தான் ரொம்பவும் சிறந்தது. வீடியோவில் நம்ம இந்த வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளை பற்றி பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உடல் எடை குறைக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறையை பொறுத்தது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் தான் வாக்கிங் போகணும், காலையில் எழுந்ததுமே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் அவங்களோட அடுத்த வேலைகள்லாம் செய்வாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் வேலைகள்லாம் முடித்துட்டு மதியம் இல்லைன்னா சாயங்காலம் வாக்கிங் போவாங்க. நீங்கள் எந்த நேரத்தில் போனாலுமே சரியாக நிலைத்தன்மையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நிலைத்தன்மைனா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே நேரத்துக்கு வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 5 நாட்களாவது நம்ம செய்யணும். வாக்கிங்காக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி எது பண்ணாலுமே அது ஒரு நிலைத்தன்மையோடு பண்ணுங்கள். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு தீவிர உடற்பயிற்சி செய்தாலும் சாதாரணமாக நடைப்பயிற்சி தானேன்னு சொல்கிற அந்த நடைப்பயிற்சியில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. நடக்கும்போதே பார்த்திங்கன்னா வேகமாக நடைப்பயிற்சி பண்ணணும். வேகம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் பீட்ன்றது வேகமாக அடித்து லைட்டான வியர்வை வந்தாலே நமக்கு உடல் எடை குறையிறதுக்கு ஆரம்பமாகிடும். 1 மணி நேரத்துக்கு 3-4 மைல் தூரம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இது ஒரு தனிப்பட்ட நபரோட உடல்நிலை பொறுத்தது. ஒரு சிலரால் நடக்க முடியும், ஒரு சிலரால் முடியாது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நடங்க. நான் இந்த மாதிரி வேகமாக பண்ணணும்னு சொல்லி பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமே எடுத்த உடனே வேகம்ன்றது வேண்டாம். ஸ்லோவிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா வேகத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடங்க, அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் வேகமாக நடங்க. அப்படி நடக்கும்போது உங்களோட ஹார்ட் பீட்டுன்றது சடனாக இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் நார்மலாகும். கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். இன்பிட்வீன் வந்து ஜாக்கிங் போகிறது ரொம்பவும் நல்லது. அப்படி போகும்போது ஹார்ட் பீட் வந்து நடுவில் இன்க்ரீஸ் ஆகும், வியர்வைன்றது அதிகரிக்கும். வேகம் அதிகமும் வேகம் குறைத்தும் நடக்கும்போது இதயம் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது. ஒட்டுமொத்த ஆரோக்கிய வாழ்வுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு குறைந்தது 1-2 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் நடைப்பயிற்சி கொள்ளணும்னு சொல்லி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து பரிந்துரைக்கிறாங்க. இது வீக்லிக்கு தான், டெய்லி கிடையாது. ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் 1-3 மணி நேரமாவது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடை குறைப்பு தான் உங்களோட இலக்காக இருந்துச்சு அப்படின்னா காலப்போக்கில் அந்த நடைப்பயிற்சியை கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும். 1 நாளைக்கு 1/2 மணி நேரம் நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் 45 நிமிடமாக, அதுக்கப்புறம் 1 ஹவராக, அந்த மாதிரி நேரத்தை கூட்டிக்கிட்டு வேகம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. நடைப்பயிற்சினா ஸ்லோவாக நடந்து போகிறதுக்கு பெயர் நடைப்பயிற்சி கிடையாது. 1-5 நிமிடம் ஸ்லோவாகவும் 2 நிமிடம் வேகம் அதிகரித்து, திரும்ப 5 நிமிடம் ஸ்லோ, 2 நிமிடம் வேகம் அதிகரித்து, முடிஞ்ச அளவுக்கு வேகம் அதிகரித்து ஸ்லோ பண்ணி அதிகரித்து ஸ்லோ பண்ணும்போது நம்ம கலோரிகள் வந்து ஈஸியாக குறைஞ்சி உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நடக்கும்போது நார்மலாக நேராக ஒரே பாதையில் நடக்காமல் முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறி நடக்கிறதோ இல்லை சாய்வில் நடக்கிறதோ நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் அவுட் ஒரு தீவிரம் பார்த்திங்கன்னா அதிகரித்து உடல் எடையை வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்தமாரி நடக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா தொண்டை வறண்டு போகும், ஒரு மாதிரி டயர்னஸ் ஆகும். அப்போ வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடந்ததுக்கு அப்புறமோ இல்லை இன்பிட்வீன் முடிஞ்ச அளவுக்கு இன்பிட்வீன் குடிக்கிறதை நிறுத்திட்டு கொஞ்சம் கேப் இட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லது. நம்மளோட ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக இது கண்டிப்பாக முக்கியம். நடைப்பயிற்சி அப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாட்டு கேட்டுட்டோ ஒரு சில பாட்டு கேட்டுட்டோ இல்லை இயற்கையை ரசிச்சுட்டோ போவாங்க. அந்த மாதிரி போகும்போது நம்மளே வந்து சுவாரஸ்யமாக நம்ம நடப்போம். நம்ம நடக்கும்போது நம்ம மனதை வந்து தெளிவுபடுத்த வந்து இசையோ இல்லை எதையாவது வந்து கேட்டுக்கிட்டோ இல்லை இயற்கையை ரசிச்சுக்கிட்டோ போகிறது நல்லது. அதுக்காக அருகில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டே போகிறதுனால ஒரு பலனுமே கிடையாது. யாருமே இல்லாமல் தனிமையாக போகிறது தான் ரொம்பவும் நல்லது. அந்த தனிமையில் போகும்போது நம்மளே நம்ம ரசிச்சுக்கிட்டு நடக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னா வெறும் நடைப்பயிற்சி மட்டும் செஞ்சால் போதுன்றது கிடையாது. நம்ம உணவும் பார்த்திங்கன்னா ஒரு சமச்சீரான உணவு வந்து எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவு திட்டத்தை எடுத்துக்கிட்டு அது கூடயே நடைப்பயிற்சியும் செய்யும் போது உங்களுக்கு ஆரோக்கியமான வழியில் உடல் எடையை வந்து குறைக்க முடியும். எந்த ஒரு புது முயற்சியும் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுன்னா உங்களோட மருத்துவர்கிட்ட பரிந்துரை செய்துக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் நல்லது.
முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ செஞ்சு உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.